குருவே சரணம். இறை அன்பர்களுக்கு போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம். எங்கிட்ட ஒரு நபர் எங்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார். என்ன அப்படின்னா, நான் பல வருஷ காலமாக கோவிலுக்கு போய்கிட்டே இருக்கிறேன், பல வருஷ காலமாக வழிபாடுகளும் பூஜைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், பல வருஷ காலமாக பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்னமோ தெரியல, ஒரு மாற்றமே வரலை, மாற்றத்தை உணரவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு என்ன கேட்குறார். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஜாதக ரீதியான காரணமாக இருக்குமா, இல்லை ஏற்கனவே வாங்கிட்டு வந்த கர்மாவாக இருக்குமா? ஏன் நான் போய் கோவிலில் எல்லோரும் போகக்கூடிய, ஒரு உதாரணத்துக்கு பழனி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை இது போன்ற மிக பிரபலமான புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயும் கூட என்னால் அந்த பலனையே உணர முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறார். நான் அவருக்கு சொன்ன அதே விளக்கத்தை, அவருக்கு சொன்ன அதே பதில மக்கள்கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னா, பொதுவாக பக்தி அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், பக்தி அப்படின்னா பரிபூரண அன்பு அப்படின்னு தான் உண்மையிலே இருக்கும். பற்றி பிடிப்பது எதோ சொல்லுவாங்க, பற்றுதல் எதாமோ ஏதோ என்ன வேணாம்னு சொல்லுவாங்க, ஆனால் பக்தி அப்படின்னா பரிசுத்தமான அன்புன்னு பேர். இறைவன் அப்படின்னாலே முழுக்க முழுக்க அன்பே வடிவானவர் அப்படின்னு அர்த்தம். இறை சக்தி முழுக்க முழுக்க அன்பே வடிவானதுங்கிறது தான் உண்மை. இப்போ கிட்டத்தட்ட பக்தியும் இறைவனும் ஒன்றுன்னு ஆயிடுச்சா? இறை சக்தி பரிபூரணமான அன்பின் வடிவம், பக்தி என்பதும் முழுக்க முழுக்க பரிசுத்தமான அன்பு. அன்பும் அன்பும் இணைஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல ஆற்றல் உருவாகும், ஆற்றல் செயல்படும். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. கோவிலுக்கு போகிறது நாம் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கும், வரக்கூடிய வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு தான். அதை கோவிலில் நாம் அதை சாதிச்சுக்கணும், கோவிலில் போய் அதை நிறைவேற்றிக்கணும்னு நினச்சிட்டு போகிறோம். இப்போது கோவில்கள் அத்தனையிலேயுமே வரக்கூடியது உங்களை போல பல ஆயிரக்கணக்கான மக்களுமே தன் வாழ்க்கையை வளப்படுத்திக்கணும்னு நினச்சிட்டு தான் வர்றாங்க. எப்போ ஒரு மனிதனுக்குள் பரிபூரணமான பரிசுத்தமான அன்பு வெளியில் வருதோ, அப்போ அந்த இறை சக்திகிட்ட இருக்க அன்பும் இந்த அன்பும் காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கும். அதுதான் உண்மை. எப்போ அந்த பரிசுத்தமான அன்பு பிறரை துன்புறுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், காயப்படுத்தாமல் அந்த இடத்துல செயல்படுதோ, அப்பத்தான் இந்த பரிசுத்தமான பக்தி என்ற பரிசுத்தமான அன்பும் இறைசக்தி என்ற பரிசுத்தமான அன்பும் இணைஞ்சு தன்னுடைய வேண்டுதல்களை பரிபூரணமா பிரபஞ்ச சக்தி வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இதுதான் உண்மை. நீங்க என்ன வேண்டுனாலும் சரி, அமெரிக்காவுக்கே அதிபராகணும் வேண்டுனாலும் சரி, இந்த பரிசுத்தமான தூய அன்புல ஒரு துளி விஷம் போல ஒரு துளி அளவு வேற ஏதாவது கலந்திருந்தா கூட அந்த வேண்டுதல் பலிக்காது. இதுதான் உண்மை. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், எந்த இடத்திலாவது இந்த பரிசுத்தமான அன்போடு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருப்போமான்னு யோசிச்சு பாருங்க, இருக்கவே இருக்காது. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஒரு சிலர் இப்படியும் சொல்லலாம், இல்லையே நான் போயிருக்கேன், எனக்கு காரியம் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அது உங்களையும் அறியாமல் நீங்கள் செஞ்ச ஒரு யதார்த்தமான மன உறுதியின்பால் விளைஞ்ச ஒன்றா இருக்குமே, அதுவே உங்களுக்கு திருப்தியை தந்திருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்தமான அன்பின் பெயரால் அந்த காரியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு பலனை கொடுத்துருக்கும், இதை விட பல மடங்கு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதான் உண்மை. நீங்க எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போங்களேன், பழனி, திருவண்ணாமலை, சிதம்பரம், திருவானைக்காவில் இது போல பிரபஞ்ச சக்தியோடைய ஆதிக்கம் நிறைஞ்ச கோவில்களுக்கெல்லாம் போகும் பொழுது நீங்க பரிசுத்தமான அன்புக்கு சொந்தக்காரராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் பரிசுத்தமான அன்பே அடையாளமாக இருக்கக்கூடிய இறை சக்தியை நீங்க உணர முடியும். இறை சக்திகிட்ட இருந்து வேண்டிய சக்தியை, வேண்டிய வரங்களை நீங்க பெற முடியும். தான் உண்மை. சக நண்பர்கள், நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்களை மாதிரி பல நூறு நண்பர்கள், பல ஆயிரம் நண்பர்கள், பல லட்சம் நண்பர்கள் உங்களோடு அங்கே நிற்கிறாங்க. அவங்களை சக நண்பர்களாக நினைச்சு பரிசுத்தமான அன்பு, ஏன்னா நீங்க தேடி வந்த அதே இறை சக்தியை தான் அவங்களும் தேடி வந்திருக்காங்க. உங்களுக்குள்ளார நிறைஞ்சு நிற்கிற அதே இறைவன் தான் அவங்களுக்குள்ளார இருக்காங்க.
நீங்க எங்கேயோ பார்க்குற இறைவன்கிட்ட பரிசுத்தமான அன்பை காட்ட போனீங்கன்னா எல்லா இடத்திலும் எல்லாருக்குள்ள நிறைஞ்சிருக்கிற அதே இறைவன்கிட்ட நீங்க பரிசுத்த அன்பை காட்டினா மட்டும்தான் அன்பும் அன்பும் இணைஞ்சி பரிசுத்தமான அன்பு நிறைஞ்ச ஒரு இடத்துல பரிசுத்தமான அத்தனை வேண்டுதல்களும் பலிக்குங்கிறது மட்டும்தாங்க உண்மை. இத செய்ய முடியல, இது சாத்தியமில்லைன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அங்க போறத விட வீட்டுல இருக்கிறது சிறப்பு. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல போய் வீணான தோஷங்களையும் சாபங்களையும் வாங்கிட்டு வர்றதை விட அதை வாங்காம தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல வீட்டுல இருக்கிறது என்னைக்கு சிறப்பு. நம் சமுதாயமும் நம்ம பாரம்பரியமும் நமக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா அன்பை கொடு அப்படிங்கிறது தான். அன்பாக இரு, அன்பை கொடுங்கிறதத்தான் கத்துக் கொடுத்துருக்குது. நம்முடைய பாரம்பரிய ஆன்மீகமும் பழக்கமும் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அன்பை பகிர்ந்து கொள், அன்பாகவே இருன்னு சொல்லித்தான் சித்தர் மார்க்கம் தான் அதை பக்காவா அழகா நமக்கு சொல்லி கொடுத்த. சித்தர் மார்க்கம் அன்பு மட்டுமே நிறைஞ்ச மார்க்கம். இறைவனும் அன்பின் சொரூபமானவன், நாமளும் அன்பை மட்டுமே நிறைச்சி வச்சுக்கணும்ங்கிறத சொன்னதே சித்தர் மார்க்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் காரியத்துக்காக வேண்டியும் சுயநலத்துக்காக வேண்டியும் ஆலய பகுதிகளையும் பக்தியையும் காரணமா வச்சு பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம். எப்பொழுது நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் பரிசுத்தமான அன்பை நிறைக்க பழகிறோமோ அப்போவே அந்த இறை சக்தி நமக்குள்ளார இருந்து நாம கேட்டதெல்லாம் கொடுக்குங்கிறத உணர்ந்துடலாம். நீங்க இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத அத்தனையுமே சாதிக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளாரையே அந்த பரிசுத்தமான அன்பின் வடிவாகவே இறைவன் உள்ள இருக்கார். அந்த இறை சக்தி உள்ள இருக்குது. அதை நீங்க உணராத வரைக்கும், உங்களுக்குள்ளாரதான் அந்த சக்தி இருக்குறத உணராத வரைக்கும் உங்க தேடலும் நிக்கவே போறதில்லை. ஏன்னா இங்கிருந்து இன்னொரு பக்கம், இங்கிருந்து இன்னொரு பக்கம் தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் சொல்லிட்டு அந்த தூரம் போய்கிட்டே இருக்கும் வழி அதுக்கு நிறைவே வராது, முடிவே வராது. நல்ல சுத்தமான நம் பாரம்பரிய பழக்கமான பரிசுத்தமான அன்பை நமக்குள் நிறைத்து வாழ்வை வளமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சிறப்பு. எந்த ஆலய பகுதிக்கு போனாலும் சரி, இருந்த இடத்திலே இருந்து கொண்டாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே பலிக்கும். நம்மையும் நம்மை சுற்றியுள்ள பகுதியையும் பரிசுத்தமான அன்பால் நிறைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்க இருந்து வேண்டுனாலும் எது வேண்டுனாலும் கிடைக்குங்கிறதாங்க உண்மை. இதுக்கு தேவையான ஒண்ணு என்னன்னா, நமக்குள்ளார இருக்கிற எதிர்மறையான கோபம், எதிர்மறையான எண்ணங்கள், இது மாதிரியான நம்ம வாழ்க்கைய நெகட்டிவான இடத்துக்கு தள்ளிட்டு போற விஷயங்கள் இருந்து நம்ம விலகணும் அப்படின்னா இந்த பரிசுத்தமான அன்பு நமக்குள்ளார வரும். பரிசுத்தமான அன்பு நமக்குள்ளார வந்துருச்சுன்னா இதெல்லாம் விலகியும் போயிடும். இதுதான் உண்மை. இதற்காக வேண்டிதான் போகர் சித்தாந்த சபை என்ன பண்ணுது, பல வருஷ ஆய்வின் முடிவுல போகர் பெருமானுடைய ஆசியின் பேர்ல நாம வகுத்து வச்சிருக்கிற சில பயிற்சி முறைகளில் அடிப்படை பயிற்சியாக அமுத சுரபி யோகம் அப்படிங்கிற பேர்ல எதை கொடுக்கறோம்னா, அன்பால் நிறையுங்கள், கோபம் எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து விலகிக்கோங்க, தன் குடும்பம் குழந்தைகள் உற்றார் உறவினரோட அன்பை தெளியுங்கள், வாழ்க்கை சிறப்பா இருக்கும், நினைச்சதை சாதிச்சுக்கலாம், வாழ்க்கையை ரொம்ப வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாங்கிறத நாம கத்துக் கொடுக்குறோம். இதுதான் உண்மை. வரக்கூடிய 27/1/2019 ஞாயிற்றுக்கிழமை சென்னை நுங்கம்பாக்கத்துல இதை சார்ந்த ஒரு ஞான முகாம் இறையாயிருங்கிற பேர்ல அங்க கொடுக்க போறோம். அந்த முகாம்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம் சபை அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் சோதனை முயற்சியில் வெற்றி கண்ட விபூதிகளில் முதன்மையானதும் மேன்மையானதும் உடலை கங்கையை போல் புனிதமாக்குவதுமான ஜீவ கல்ப பசிதம் அப்படிங்கிற ஒரு விபூதியை அந்த முகாமில் கலந்துக்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். எப்பேற்பட்ட உடல் சார்ந்த மனம் சார்ந்த தாக்கம் நோய்கள் இருக்கிறவங்களும் வந்து அந்த விபூதியை சாப்பிட்டு பாருங்க, 30-60 நாட்களில் உடம்பு புனிதமடையுங்கிறத ரெக்கார்ட் பூர்வமாகவே சொல்லலாம். எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது.